ஏசாயா 29:22 இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அன்று சொல்ல இனி நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, தேவன் வாக்கு கொடுத்தது நிறைவேறுமோ நிறைவேறாதோ, இந்த சூழ்நிலையை பார்த்தா எனக்கு ஏதாவது நடந்து நான் வெட்கத்துக்குள் ஆயிடுவோம் போல் இருக்குதே, அது மாதிரி கலங்குறீங்களா? உன் குடும்ப காரியத்தில், ஊழிய காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், அல்லது உன்னுடைய சரீர காரியத்தில், எனக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பியிருந்தேன், அப்படி மோசமாக போகுதே, வெட்கப்பட்டு போயிடுவனோ, இதில் ஒரு மாற்றம் வந்துடும்னு நினச்சேன், நிலைமை மோசமாகிட்டே இருக்குதே, வெட்கப்பட்டு போயிடுவனோ, அப்படி கலங்குறீங்களா? அன்று சொல்கிறார், என் மகனே, என் மகளே, இனி நீ வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போனால் என்னாகும்? முகம் செத்தது மாதிரி ஆயிரும் இல்லை? அப்படியே நம்ம வெட்கப்பட்டு மற்றவங்களுக்கு கூனி குறுகி அப்படியே முகம் செத்து போனது போல் ஆயிரும் இல்லை? அன்று சொல்கிறாரு, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. நீ யாருக்கு முன்னாலே வெட்கப்பட்டு தலை குனிந்து செத்த முகத்தோடு நிற்க வேண்டியது வராது, ஏனென்றால் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது வெட்கப்பட்டு போவதில்லைன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 61:7 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். நீ வெட்கப்பட்டு செத்த முகத்தை போல நீ தலை குனிந்து நிற்க வேண்டியது வராது. உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன், தலை நிமிர்ந்து நீ சொல்லலாம், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி தீங்கையெல்லாம் மாற்றி ரெண்டு மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நீங்கள் சொல்ல முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான ஆசீர்வாதம். யோபுடைய சரித்திரத்தை தான் நம்ம தியானித்து கொண்டு வந்தோம் இல்லை? அவருடைய சரித்திரத்தில் நீங்கள் வாரிசுத்து பார்க்கும்போது, யோபு 42 அந்த கடைசி அதிகாரத்தில் 10 வாசிக்கும் பொழுது, யோபுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றி அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கத்தர் ஆசீர்வதித்தாராம். ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் யோபுக்கு வந்துச்சா? ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எல்லாமே இழந்து போன ஆடு மாடு ஒட்டகங்கள் சொத்துக்கள் எல்லாம் ரெண்டு மடங்காய் திரும்ப வந்து, எந்த ஊரில் எந்த மக்கள் மத்தியில் எந்த உறவுகள் மத்தியில் வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முகம் செத்து போன நிலைமையில் யோபு இருந்தாரோ, அதே மக்கள் மத்தியில் அதே சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும்படி என் ஆண்டவர் என்னை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து விட்டார், என்னை வெட்கப்பட்டு போக விட்டுவிடவில்லை என்று மகிழ்ச்சியோடு சொல்லும்படி செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும். உங்கள் ஊழியத்தில் அது நடக்கும். உங்கள் தொழிலில், நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல ஆண்டவர் அதை செய்வார். இனி நீ வெட்கத்தை காண்பதில்லை மகனே, மகளே நீ காண்பதில்லை என் ஆண்டவர் சொல்கிறார். சரி, யோபுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்து ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வர என்ன காரணம்? சரி, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நமக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். நான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குல்ல, நம்முடைய பகுதியை நம்ம கரெக்டாக செய்தாதான் தேவன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற முடியும். எந்த வாக்கு தத்துவமும் ஒரு கட்டளைக்கு உட்பட்டது தான். தேவனுடைய அந்த கட்டளைக்கும் ஆண்டவுடைய எதிர்பார்ப்புக்கும் கீழ்ப்படியும் போது தான் அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கும். அதனால் வெறும் வாக்கு தத்துவத்தை சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் நடக்காது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இப்போ யோபுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரு மூணு காரியம், அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்க முடிய ஆவியானவர் திருவுளம் பற்றினார். உங்களுக்கு தெரிந்தது தான், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. முதலாவது, யோபு இழப்பிலும் தேவனை துதித்தார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் துதிக்கணும், எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை துதிக்கணும். அப்படி துதிக்கும்போது வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன் வரும். யோபு தன்னுடைய இழப்பிலும் தேவனை துதித்ததனால தான் அந்த பலன் உண்டாயிற்று. அப்போ தேவன் நம்மை முகத்தை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒரு இழப்பு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அவமானம் வரும்போது, ஒரு நிந்தை வரும்போது நாம் என்ன சொல்கிறோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று தேவன் நம்மை கவனிக்கிறார்.
இப்போ யோபுக்கு எல்லாவற்றையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாரும் மத்தியில் அவருக்கு அவமானம், ஊர் மக்களெல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த யோபை நம்ம நீதிமானுன்னு நினச்சோம், பரிசுத்தவானுன்னு நினச்சோம், ஆனால் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கிறான்? இல்லாட்ட இப்படி நடக்குமா? ஒரே நாளில் எல்லாத்தையும் இழக்க முடியுமா? ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்காத பாவியிலும் பயங்கரமாக இருந்திருக்கிறான். நீ ஒரு மக்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க, சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்க. சொந்த மனைவி குற்றம் சொல்லுகிறாள், என்ன என்னையா கத்தர் ஜீவனை விடுமென்று சொல்லுகிறாள். அவமானப்பட்ட நிலைமையில், முகம் செத்து போன நிலைமையில், யோபு பரிதாபமாயின்னு இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு பேர் யோபுடைய முகத்தை கவனிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர், யோபியனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று. இன்னொரு பக்கம் எதிராளியாகிய சாத்தான், யோபு முறுமுறுப்பானா, கத்தரை தூஷிப்பானா, கத்தரை நிந்திப்பானா, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கே எப்படி நடக்கணும், அப்போ ஆண்டவர் எங்கே அப்படிலாம் பேசுவானா என்று சொல்லி சாத்தான் கவனித்து கொண்டிருக்கிறான். சாத்தானும் அவருடைய சேனையும், இந்த பக்கம் கத்தரும் அவருடைய தூதர்களும். யோபு வாய் திறந்து சொல்லுகிறார். யோபு முதலாம் அதிகாரம் 21 வசனத்தில், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை குறை சொல்லவில்லை. அதுதான் தேவன் அவரை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்க காரணம். வெற்றி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை புகழுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தோல்வி வந்துட்டா, ஒரு நஷ்டம் வந்துட்டா, ஒரு இழப்பு வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, நாம் என்ன செய்கிறோம்? நான் இன்னும் ஆண்டவரை நம்பித்தானே இருந்தேன், அவர் காணிக்கெல்லாம் கொடுத்தேனே, நான் அவருக்கு சாட்சியாக தான் நான் வாழ்ந்தேன், நான் ஜெபெல்லாம் பண்ணேனே, எனக்கே இப்படி நடக்கணும் என்று நம்மை நீதிமான்களாகவும் தேவனை குற்றவாளியாகவும் நிறுத்தி நாம் ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். அப்படி முறுமுறுக்கும்போது சாத்தான் மகிழ்ச்சி அடைகிறான், அவனுடைய சேனை மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆண்டவர் துக்கப்பட்டு நம் நிமித்தம் வெட்கப்பட்டு போகிறார். அதை செஞ்சிடக்கூடாது. என்ன வந்தாலும் கத்தரை துதிங்க. என்ன இழப்பு வரட்டும், என்ன விதமான நிந்தை, நெருக்கங்கள், அவமானங்கள், பாடுகள் வரட்டும், என் இயேசு நல்லவர், என் கத்தர் நல்லவர், ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் துதிங்க. துதிக்கும்போது முடிவு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னால் 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும், நன்மை நடந்தாலும் ஒரு தீமை சந்தித்தாலும், லாபத்தை சந்தித்தாலும் ஒரு நஷ்டத்தை சந்தித்தாலும், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியாமல் எதுவும் எனக்கு நடக்க முடியாதென்று மனப்பூர்வமாய் தேவனை துதிக்கணும். யோபு அப்படி நன்றி சொல்லி துதித்ததனால தான் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 பவுல் சீலாவின் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. என்ன தப்புன்னாங்க? இயேசு தான் இரட்சகர் என்று அறிவித்தாங்க. பிசாசு பிடித்த மகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு தப்பா? அதனால் பொறாமை கொண்டவங்க, மத தீவிரவாதிகள் எழும்பி அடித்து காயப்படுத்தி ஜெயிலில் போட்டாங்க. அநியாயமாய் சரியாக விசாரணை கூட நடத்தாமல். அப்போ அவங்க ஜெயிலில் போய் என்ன செய்கிறாங்க? ஊழியம் தானே செய்கிறேன், சுவிசேஷம் தானே அறிவித்தேன், நன்மை தானே செய்கிறேன், எனக்கே அப்படி நடக்கணும், ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் அப்படியெல்லாம் அவங்க முறுமுறுக்கலை, கேள்வி கேட்கலை, ஜபம் பண்ணாங்க. முதல்ல அடித்தவங்களை மன்னித்து ஜெபிச்சிருப்பாங்க, தீமை செய்தவங்களை மன்னித்து ஜபம் பண்ணிட்டு தேவனை துதித்து பாடினார்கள். அவரை துதிக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, கட்டுகள் கள்ளண்டு போயிற்று, திரிபட்டு போனது. ஆண்டவர் அற்புதமான ஒரு விடுதலையை, ஜெயத்தை கொடுத்தார். உங்களுக்கும் நடக்கும், ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அப்போ முழு இருதயத்தோடு அவரை துதிக்கணும். ஒரு சமயம் ஒரு நடந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். வெளிநாடு ஒன்றில் நடந்த சம்பவம் அது. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரே மகள். அந்த மகளை ரொம்ப ஜபத்தோட, நல்ல கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தான் வளர்த்தார்கள். ஒரு வாலிப வயசில் அவள் போய் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை தாக்கி அவளுடைய மனநிலையில் பாதிப்பு வந்து விட்டார். அதனால் ஒரு பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகிவிட்டாள். ஃபேமிலி டாக்டர், எத்தனையோ டாக்டர்லாம் பார்த்தாங்க. கடைசியில் ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க, இது வந்து நம்மளால் குணமாக்க முடியாது, மென்டல் ஹாஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், அங்கே கொண்டு கவனிக்கணும்னு சொல்லி அங்கே கூட்டி கொண்டு போனார்கள். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஆஸ்பத்திரியில் அவள் தங்க வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்ற முடியும்,
உடனேலாம் சரியாக்குற விஷயம் அல்ல. வீட்டில் வைக்கக்கூடாது, நாங்கள் வந்து பார்த்து கொள்ளுகிறோம், எப்போ சுகமாகுமோ அப்போ உன்னை வந்து கூட்டி கொண்டு போகலான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரே மகளை, செல்லமாக வளர்த்த மகளை மென்டல் ஆஸ்பத்திரியில், ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அந்த பெற்றோர் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டார். ரொம்ப நம்ம ஆண்டவர் மேலே இவ்வளோ விசுவாசம், நம்பிக்கை, அவரை தான் நேசித்தோம், அவருக்குள்ளே தான் நம்ம மகளையும் வளர்த்தோம், இந்த மாதிரி ஒரு சோர்வு வந்து விட்டார். வீட்டுக்கு போக மனம் இல்லை. மகள் தான், ஒரே மகள், அவளோடு தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதனால் தன்னுடைய போதகர் பாஸ்டருடைய வீட்டுக்கு போனாங்க. அங்கே போனால் பாஸ்டர் வர வீட்டு உட்கார வைத்தார். நிலைமை தெரியும், பாஸ்டர் இந்த மாதிரி அந்த என்னுடைய மகளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு எங்களுக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, என்ன செய்கிறேன்னு தெரியல, ஜெபிக்கவும் எங்களால் முடியல, ஜெபிக்கவும் மனம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதான் அவங்கள்ட்ட ஜெபிச்சுட்டு போக வந்தோன்னு சொல்லி, நாங்கள் என்ன செய்கிறது இந்த சூழ்நிலையில் என்று கேட்டாங்க. அந்த போதகர் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, இவங்களுக்கு என்ன சொல்கிறது, தன் ஒரே மகளை மென்டல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, அப்போ அவமான நிந்தை, பக்கத்து வீட்டிலலாம் விசாரிப்பாங்க, ஏன் உங்களுக்கு இப்படி நடக்கணும், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவங்க தானே, ஜெபிக்கிறவங்க தானே, சர்ச்சுக்கு போகிறவங்க தானே, அப்படிலாம் கேட்கும்போது எவ்வளோ பெரிய வேதனை இல்லை, அப்போ என்ன செய்கிறது? அந்த போதகர் ஐயா ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த நிலைமையிலையும் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா. இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, எப்படி துதிக்க முடியும், ஒரு நன்மை நடந்தால் துதிக்கலாம், ஒரே மகளை மென்டல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கிறோம், இந்த நிலைமைக்காக துதிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே பாஸ்டர், எப்படி முடியும், ஆண்டவர் நன்மை செய்தால் துதிக்கலாம், எங்களுக்கு தீமெல்லாம் நடந்திருக்கிறது, எப்படி நாங்கள் துதிக்க முடியும், ஜெபிக்கவே எங்களுக்கு முடியலையே, மன சோர்வாக இருக்க, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எந்த காரியத்துக்கும், எல்லா காரியத்திற்கும் எப்பொழுதும் தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள்னு பைபிளில் இருக்குது. அப்போ அந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது ஆண்டவருடைய உள்ள மகிழும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதனால் சோர்ந்து போகாதங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி வசனத்தை சொல்லி அவங்கள ஜெபம் பண்ணி ஆறுதல் படுத்தி அனுப்பிவிட்டார். அந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா, வீட்டில் கணவன் மனைவி ஒரே மகள், இப்போ அந்த மகள் இல்லை, இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்கும் மனது, ரெண்டு பேரும் சோர்ந்து போய், என்ன நம்ம போதகர்கிட்ட ஜெபிக்க போனால் அவரும் இப்படி சொல்லுகிறார், இந்த நிலைமையில் ஜெபிக்கவே முடியல, எப்படி துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும், ஈஸியாக அவங்க சொல்லிடுறாங்க அப்படின்னு துக்கத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி ஒன்று ரெண்டு நாள் கழிந்தார். அப்படி மனைவி சொன்னாங்க, இப்படியே நம்ம உட்கார்ந்துருக்குறோம், போதகர் வந்து ஒரு தேவ மனிதர், நமக்காக ஜெபிக்கிறவர், அப்போ அவர் தவறான ஆலோசனை கொடுப்பாரா, அவர் வேத வசனத்திலிருந்து தானே நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நமக்கு கஷ்டம்தான், ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறபடி நம்ம துதிக்கலாமே, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே, எப்படி முடியும், முடியும், அதனால தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி என்று சொல்லி ரெண்டு பேரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மகளை கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், இத்தனை வயது வரைக்கும் அவளை பாதுகாத்து சுகமாய் தந்தீரே ஸ்தோத்திரம், படிப்பிலெல்லாம் மகளுக்கு உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்களுக்கு மகளுக்கு வந்திருக்குதே, உங்களுக்கு தெரியாமல் வர முடியாது, அதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மகளை நாங்கள் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு நாங்கள் துக்கத்தோடு இருக்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த தீமையிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பீங்க, ஒரு அற்புதம் நடக்கும், அதற்காக ஸ்தோத்திரம், துதிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க துதிக்க துதிக்க ஆவியானவர் இறங்கினார் பாருங்கள், நல்லா துதிக்க ஆரம்பித்தாங்க, ஆவில நிரம்பி துதிக்க ஆரம்பித்தாங்க, அந்த துக்கம் விலகினது, அந்த சோர்வம் மாறினது, உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படியே துதிக்க துதிக்க பொங்கி கொண்டு வந்ததை துதித்தார்கள். துதித்து முடித்து இப்போ நம்ம நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்முடைய போதகர் சொன்னதில் உண்மையாகவே ஒரு அர்த்தம் இருக்குது, வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி நடந்தால் மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அடுத்த நாள் ஃபோன் வருது, ஆஸ்பத்திரியில் இருந்து உடனே வாங்க, உங்களுடைய மகள் காரியமாக பேசணுன்னு ஃபோனில் அழைப்பு கொடுத்த உடனே கணவனும் மனைவி போனாங்க. அவங்க போன போது உட்கார வச்சு மகளுக்கு என்னதோ ஏதோன்னு பயந்துக்கிட்டே போனாங்க. சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய மகளை கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பல மாதம் ஆக அவளை சரிப்படுத்தி நினச்சோம், அப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு இருந்தோம்,
நேற்றைக்கு திடீரென்று அவளுக்குள்ள ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. நாங்கள் அவளை இந்த ஒரு நாளாய் கவனித்த ஆச்சரியமான மாற்றம், இப்போ அவளுடைய பேசினால் நார்மல் ஆகிவிட்டாள். அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அதை சொல்ல தான் நாங்கள் கூப்பிட்டோம். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அவளுக்குள்ள உண்டான மாற்றம்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தது? அவங்க வீட்டில் ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற அதே நேரம் ஆண்டவர் மகளை தொட்டு விட்டார், அற்புதமான சுகம் கொடுத்து விட்டார். அதுதான் இயேசு. நம்ம வசனத்தின்படி நம்ம அர்ப்பணித்து நிற்கும்போது தேவன் தம்முடைய வசனத்தின்படி செயல்படுகிறவராக இருக்கிறார். இனி நீ வெட்கப்படுவதில்லை. யோபு அதன் பிறகு வெட்கப்பட ஆண்டவர் யோபை விடவில்லை. அந்த தீங்க நாளில் அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, புறம்பே தள்ளினாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு ஆண்டவர் வெட்கப்பட விடவில்லை. உங்களுக்கு செய்வார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு தெரியாமல் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியுமா? ஐயா வியாதி வந்திருக்குயா, நஷ்டம் வந்திருக்குதையா, இழப்பு வந்திருக்குதையா, இந்த மாதிரி வேதனை வந்திருக்குது எல்லாம் தெரியும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தானே, இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் உங்களை விட்டு விலகிட்டாரா? என்ன நடந்தாலும் அவர் கூட இருக்கிறார்ல, அதுதானே சந்தோஷம். எத்தனை பிரச்சனை, வேதனை, நெருக்கங்கள், இழப்புக்கு மத்தியில் இயேசு என் கூட இருக்கிறாரே, அதுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்ல. ஆண்டவரை துதிங்க, அவரை குறை சொல்லாதங்க, அவரை முறுமுறுக்காதங்க. அவருடைய அன்பு விலையேறப்பெற்றது, மாறாத அன்பு. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தி மகிழ்ச்சி அடைவாரா? உங்களை துக்கப்படுத்தி அவர் சந்தோஷப்படுவாரா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது நமக்கு தெரியாது. அது எதுவாகவும் இருக்கட்டும், என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம். நீ மனப்பூர்வமாக நீங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்கள். நீங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு செய்வார். யோபு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். ரெண்டாவது பாருங்கள், அவர் கர்த்தரை விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிக்கணும். அவர் துதித்ததை போல நீங்களும் துதிக்கணும். அவர் விசுவாசித்ததை போல நீங்களும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். யோபு 13:15 யோபு சொல்லுகிறார், அவ்வளோ நெருக்கம், மனைவினாலும் கூட அவமானம். ஆனவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவரை முறுமுறுக்க மாட்டேன், அவரை சந்தேகப்பட மாட்டேன், அவருடைய அன்பை சந்தேகப்பட மாட்டேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறார். யோபு 19:25 நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய விசுவாசம் பார்த்தீங்களா? இவ்வளவு இழப்புகள், வேதனை, அவமானத்துக்கு நடுவில்னு சொல்லுகிற என் மீட்பர், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல, மரித்த உயிரோடு இருக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன், கடைசி நாளில் அவர் நிற்பார். அது மாத்திரம் அல்ல, 27 சொல்லுகிறார், அவரை நானே பார்ப்பேன், என் கண்கள் அவரை பார்க்கும். அதான் விசுவாசம். ஆண்டவர் உயிரோடு இருந்தால் ஏன் எப்படி உங்களுக்கு நடக்குது, கடவுள் இருக்கிறாரா அப்படிலாம் பேசுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். இப்போ என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, யோபு 42:2 அவர் சொல்லுகிறார், தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம், என் ஆண்டவர் இயேசு எனக்காக எதையும் செய்வார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நிலைமை மாறும், இந்த துக்கம் நீங்கும், இந்த தீங்கு விலகும், ஆண்டவர் என்னை 2 ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார், அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும். நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்வதை ஒரு மனிதனை தடுக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் சொந்து போயிருக்கிறீங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் யோபுக்குள்ளே இருந்தது. இந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிங்க. ஒரு நாளும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இருங்க. சரியா, ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது பாருங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு பொதுவான மைதானத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அப்போ வந்து ஒரு மனிதரை 4 சேர்ந்து சேரில் வைத்து தூக்கி கொண்டு வந்தாங்க. சேரில் இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, சேரோடு தூக்கி கொண்டு வந்து கூட்டத்தில் உட்கார வைத்தார். நான் அதை கவனித்தேன். அவர் 2 கைகள் கால்கள் செயலற்று போய்விட்டார்.
ஒரு கொடிய வாத நோய் பாதிப்பினால் செயலற்று போய்விட்டார். கூட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு கடைசி அவருக்காக ஜெபிக்க பக்கத்தில் போனேன். அவர் கைகள் அப்படியே இருக்குது, கால்கள் நடக்க முடியாது. நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவருக்கு உதவி செய்ய கூட்டத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரை பார்த்த உடனே அவர் தோளில் கை வைத்து அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் பயப்படாதுங்க, இயேசு உங்களை குணமாக்குவார், ஜீசஸ் வில் ஹீலியூ அப்படி சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணினேன். உடனே ஒரு மாற்றம் நடக்கலை. அவர் எண்ணெய் கொண்டு வந்திருந்தார் ஜெபம் பண்ண, அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி இது இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தமாக விசுவாசித்து பூசி ஜெபிங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க, அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அதே சேரில் வச்சு அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். உடனே மாற்றம் நடக்கலை. ஒரு மாதம்தான் ஆயிருக்கோம், ஒரு மாதம்தான் ஆயிருக்கோம். அவர் பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருந்தவர், அங்கேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரை பார்க்க நான் போயிருந்தேன். நான் இங்கே வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு இந்த மனிதர் வந்துட்டார், இப்போது அவர் சேரில் தூக்கி கொண்டு வரப்படலை, நடந்து வருகிறார். நடந்து ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டு குலுக்கி சந்தோஷமாக நான் அவர் ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். ஒரு மாதத்துக்கு முன்னால் சேரில் வைத்து தூக்கிக்கிட்டு வந்தாங்க, நடக்க முடியாது, கை கால்களை பயன்படுத்த முடியாது. நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அவர் பார்த்து சொன்னார், என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க பிரதர், அதாவது இதற்கு காரணம் நீங்கள் தான் சொன்னார். இல்லையே, நான் ஜெபிக்கும் போது ஒன்று அங்கே நடக்கலையே. இல்லை, நீங்கள் வந்து என்னை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இயேசு உங்களை குணமாக்குவார் என்று. அதுக்கு முன்னால் எத்தனையோ டாக்டர்கள், வைத்தியர்கள், மருந்துகளுக்காக எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், ஒருவர் கூட என்னை பார்த்து நீங்கள் சுகமாவீங்க, உங்களுக்கு சரியான வார்த்தை சொன்னதே இல்லை. அதனால் நான் சோர்ந்து போய் வாழ்நாள் முழுவதும் சேரு தான் இப்படி தான் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் என்னை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதங்க, இயேசு உங்களை குணமாக்குவார், அந்த வார்த்தையின் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்தது. இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார், விசுவாசம் உறுதியானது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எண்ணெய், நானே அந்த எண்ணெயை தொட்டு பூசி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம் அப்படின்னு இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டு இன்னைக்கு அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார். ரெண்டு கையும் செயல்படுது, காலு செயல், அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். பாருங்கள் எப்படி நடந்தது, அவருடைய விசுவாசம், அவருடைய விசுவாசம். டாக்டர் சொல்லிட்டாங்க, வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க, எல்லா இடமும் பார்த்து முடிச்சாச்சு. கடைசி இன்னொரு வார்த்தை சொன்னார், பிரதர் நான் இப்படி படுத்த படுக்கையில் இருக்கும்போது என் நண்பர்கள், கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்கள், அவங்க வந்து சொன்னாங்க, நீ ஜெபெல்லாம் பண்ணுற, பைபிள்லாம் வாசிக்கிற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதில்ல, நான் ஒரு மந்திரவாதி இருக்கிறாங்க, அங்கே போய் மந்திரவாதம் செய்தால் உனக்கு சரியாயிரும், பில்லி சுனி அதெல்லாம் இருக்குது, அதை எடுத்துட்டால் சரியாயிரும், நீ வர வேண்டாம், நீ கிறிஸ்தவ வரமாட்டேன், காசு கொடு, உனக்கு பதிலாக நாங்கள் செஞ்சிடறோம் அப்படி சொன்னாங்க. இவர் சொன்னாராம், இல்லை, இயேசுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இதை விட நான் இப்படியே இருந்து மறித்தாலும் மறிப்பேன் இல்லாமல் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா கொடுக்கட்டும், அல்லது நான் இப்படியே சாகு வரைக்கும் இருந்து விட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னார். தட் இஸ் ஃபைத், அதுதான் விசுவாசம், இயேசுவின் மீது வைக்கிற உறுதியான விசுவாசம். ஆண்டவர் அதை கனப்படுத்தி தான் அவருக்கு அற்புதம் செய்தார். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? நீங்கள் ஆண்டவர் மேலே எப்படி விசுவாசம் வைக்கிறீங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொன்ன மாதிரி சொல்லுங்கள், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிற உங்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, உங்களுடைய முகம் செத்து போவதும் இல்லை, நிமிர்ந்து நிற்பீங்க. நீ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது, இன்னும் யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். முதலாவது அவர் எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதித்தார், 2வது விசுவாசித்தார், 3வது ஜெபம் பண்ணினார். யாருக்காக? தனக்காக ஜெபிக்கலை, தன் விடுதலைக்காக, சுகத்துக்காக ஜெபிக்கலை. அவரை குறை சொன்ன அவருடைய சிநேகிதர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் 7வசனத்தில், உங்கள் மேல் எனக்கு கோபம் வருகிறது, நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் என்னை துக்கப்படுத்துகிறீங்க. யோபுடைய நண்பர்கள் பேசுகிற பேச்சு தேவனை கோபப்படுத்தி விட்டது, துக்கப்படுத்தி விட்டது. உங்களை அழித்து போட்டு விடுவேன், அந்த அளவுக்கு நீங்கள் வாயினால் பாவம் செய்துட்டீங்க, நான் உங்களுக்கு மன்னிக்கணுமானால் யோபுகிட்ட போங்க, யோபு ஜெபம் பண்ணினால் உங்களுக்கு மன்னிப்பேன்.
இப்போ யோபுகிட்ட வர்றாங்க, யோபு நாங்கள் பாவம் செய்துட்டோப்பா, எங்கள் மேலே தேவனுக்கு கோபம் வந்து விட்டார், நீ ஜெபிச்ச ஆண்டவர் எங்களுக்கு இறக்க செய்வார் ஜெபம் பண்ணு. ஆமாம், நானே கஷ்டத்தில் இருக்கேன், நானே வியாதியில் வேதனையில் இருக்கிறேன், முதல்ல ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யட்டும், அப்புறம் நான் ஜெபிக்கிறேன். அப்படி யோபு சொல்லவில்லை. அவர் சிறையிருப்பில் வியாதியில் வேதனையில் அவமானத்தில் நிந்தையில் இருக்கும்போதே தனக்காக செபிக்காமல் சிநேகிதர்களுக்காக ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்த ஜபத்தை கேட்டு தேவன் அவர்களை மன்னித்தார். யோபின் சிறையிருப்பை மாற்றி ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தார். நீங்கள் கூட இந்த உலகத்தில் நம்முடைய தேசத்தில் தேவனை துக்கப்படுத்துகிற எவ்வளோ காரியத்தை மக்கள் செய்கிறாங்க. மந்திரவாதம் செய்வது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், மனிதர்களை தெய்வமாய் வணங்குவது தேவனை வேதனைப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற காரியம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் தெய்வம் என்று சொல்லுவது தேவனையே அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்துவதற்கு சமம். அப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் நம் தேசங்களில் மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களை மன்னிச்சிருங்க, அவங்க அறியாமல் செய்கிறாங்க, அதையெல்லாம் மன்னித்து என் ஜனத்தை ஆசீர்வதிங்க, அவங்களையும் ரட்சிங்க, அவங்களுக்காக பாரமெடுத்து ஜெபிக்கும் போது தேவன் அவளை மன்னித்து அவர்களையும் ரட்சிப்பார், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். நம்ம 21 நாள் ஜெபம் பண்ணல, தானியல் ஜெபம், தேசத்துக்காக உபவாசம் பண்ணி 21 நாள் ஜெபிக்கணும், இந்த தீங்கு வருதுன்னு சொன்னபோது நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணினாங்க, நிறைய பேருக்கு அதில் அற்புதம். அதில் ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, அவங்களுக்கு வேலையை இழந்துட்டாங்க, கொரோனா காலத்தில் ஊரடங்கு காலத்தில் வேலையை இழந்துட்டாங்க, வேலை போச்சு, சரீரத்தில் வியாதி, அந்த வியாதினாலும் கஷ்டப்பட்டாங்க, என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகம் உண்டாகலை, பாதிப்பு, ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க. இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், நமக்கு ஒரு வேலையும் இல்லை, சரீரமும் பாதிக்கப்பட்டு போச்சு, இனி எதிர்காலம் என்ன அப்படி கலங்கியிருந்தபோது இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தை கேள்விப்பட்டு, ஆமாம், யோபு தனக்காக ஜெபிக்கலை, மற்றவங்களுக்காக ஜெபித்தான், நான் எனக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை, இனி எனக்காக ஏன் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கலான்னு சொல்லி 21 நாள் உபவாசம் பண்ணி அந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டாங்க. ஜெபிக்கலை வாங்க நம்ம நிகழ்ச்சியில், அந்த ஜெபத்தில் தேசத்துக்காக மக்களுக்காக கருத்தாக ஜெபிச்சிருக்கிறாங்க, என் தேசத்தின் மக்களுக்கு இறக்க செய்யுங்க, மன்னிங்க, ரட்சிங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். 1 நாள் கூட எனக்காக நான் ஜெபிக்கவே இல்லை, எனக்கு இப்படி இருக்குதுன்னு நான் கேட்கவே இல்லை, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் தேசம், என் மக்கள் அவங்கள மன்னிக்கணும், ரட்சிக்கணும், அவங்க வெளிப்படுத்தணும், அவங்க பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும், கருத்தாக ஜெபித்தாங்களாம். 21 நாள் ஜெபம் முடிக்கிறாங்க, அடுத்த நாள் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருகிறாரு. எத்தனை இடத்துல முயற்சி பண்ணாங்களே, ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க, முன்பு வாங்கின சம்பளத்தை விட அதிக சம்பளம், அவங்களுக்கு ஆச்சரியம், நம்ப முடியல, எவ்வளோ பெரிய அற்புதம், நான் ஜெபம் பண்ணினா மற்றவங்களை எனக்காக ஜெபிக்கவே இல்லையே, ஆண்டவர் வழி தரந்தார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சரீரத்தில் ஒரு மாற்றம், முன்னால் இந்த வியாதி காணவில்லை, அவங்களுக்கு தெரியாமலேயே அது மறைந்து போய்விட்டார். சில நாள் கழித்து தான் அவங்க யோசித்து பார்க்குறாங்களே, எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சே இப்போ இல்லையே, அப்போ தான் தெரிந்தது ஆண்டவர் குணமாக்கி விட்டார் என்று. இரட்டிப்பான ஆசீர்வாதம், வேலைக்கு வழி திறந்தார், வியாதியும் போய்விட்டார், எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா, இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே யோப மாதிரி நாம் துணிப்பேன், நான் விசுவாசிப்பேன், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள், வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தஞான பலன் வரும், இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜெபிக்கலாமா, அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தகப்பனே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எங்களுக்குரியது, வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலனை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம், இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் வெட்கத்திற்கு முடிவை உண்டாக்குகிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ரெண்டத்தனியான பலன் ஆசீர்வாதம் எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி. யோபை போல நான் என்ன நடந்தாலும் உமை துடிப்பேன், உமை ஸ்தோத்தரிப்பேன், இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், உமை சந்தேகப்பட மாட்டேன், யோபை போல நான் விசுவாசிக்கிறேன், நீர் உயிரோடு இருக்கிறீர், என்னோடு எங்களோடு இருக்கிறீர், உமக்கு
அறியாமல் எதுவும் எங்களுக்கு நடக்க முடியாது. நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு வேலை பார்க்குறவங்க, எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, எங்கள் பட்டணத்தில் உள்ளவர்கள், என் கூட தொழில் செய்கிறவங்க, எங்கள் கடைத்தருள இருக்கிறவங்க, நான் பார்க்கிற மக்கள், என் தேசத்தின் மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய அக்கிரமங்களை மன்னியும், மீறுதலை மன்னியும், பாவங்களை மன்னியும், அவங்களையும் ரட்சியும், அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை தாரும். இனி நான் கருத்தாக என் தேசம், என் தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அதற்காக என் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி இரண்டத்தனியான பலனை தருகிறீர், வியாதியை மாற்றுகிறீர், தடைகளை நீக்குகிறீர், நிந்தைகளை நீக்கும்படி அற்புதம் செய்கிறீர், குறைவை நிறைவாக்குகிறீர். இந்த மாதத்தில் நான் அற்புதத்தை காண போகிறேன். இந்த மாதத்தில் இரண்டத்தனியான பலனை காண போகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.